சத்குரு தியாகராஜனின் 176வது ஆராதனை விழாவை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரும் தியாக பிரம்மா சபை தலைவருமான ஜி கே வாசன் உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். சத்குரு தியாகராஜனின் 176வது ஆராதனை விழா இன்று தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனை வரும் 11ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடைபெறும். இதில் நாடு முழுவதும் இருந்து வரும் இசைக்கலைஞர்கள் இசை அஞ்சலி செலுத்த உள்ளனர். நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொள்ள உள்ளார். இன்று நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், கொரோனா இல்லாததால் இன்று கூட்டம் கூடியிருக்கிறோம், இதற்கு இறைவனின் ஆசியும் தடுப்பூசியுமே காரணம் என எதுகை மோனையில் பேசியதோடு தெலுங்கு மொழியிலும் பேசினார். திருவையாறில் 5 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் இசையாறும் ஓடுகிறது. நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்தையும் மதிக்க வேண்டும், எல்லா மதத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு மொழியை கற்றுக்கொண்டால்தான் தமிழின் பெருமையை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கக்கூடாது. வடக்கும் தெற்கும் என இணைந்து பணியாற்றினால்தான் நாடு சுபிட்சமாக இருக்கும். தெலுங்கு சுந்தர தெலுங்கு என்பதால் தமிழை புறக்கணிக்கிறேன் என்று கூறக்கூடாது எனவும் பேசினார். முன்னதாக திரும்பாம்புரம் TKS மீனாட்சி சுந்தரம் குழுவினரின் மங்கள இசை வாத்தியத்துடன் தொடங்கியது. நிகழ்ச்சியின் பல்வேறு இசை கலைஞர்களும் இசை அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.